மாமன்னன் ராஜராஜ சோழனின் நினைவிடம் குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் தமிழ் வளர்ச்சித்துறை மூலம் அந்த இடத்தில் ஆய்வு செய்திட தமிழக முதல்வரிடம் நானும் இந்த மாவட்டத்திற்கான பொறுப்பு அமைச்சர் அன்பின் மகேஷும் நேரில் வலியுறுத்துவோம் என்று தமிழக செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் வெள்ளக்கோவில் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் அருகே உள்ள முழையூர் சமத்துவபுரத்தில் உள்ள திருமண அரங்கில் மாமன்னர் ராஜராஜ சோழன் வரலாற்று ஆய்வு மையம் சார்பில் 1037வது சதய விழா நடைபெற்றது. இதில் தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் வெள்ளக்கோவில் சாமிநாதன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் ராஜ்யசபா எம்பி சண்முகம், கும்பகோணம் எம்எல்ஏ அன்பழகன், வரலாற்று ஆய்வாளர் குடவாயில் பாலசுப்பிரமணியன், தமிழ் சேம்பர் ஆப் காமர்ஸ் சோழனாச்சியார் ராஜசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் வரலாற்று ஆய்வாளர் குடவாயில் பாலசுப்பிரமணியனுக்கு அவரது பணியை பாராட்டி அமைச்சர் அன்பில் மகேஷ் மோதிரம் அணிவித்தார். மேலும் இவ்விழாவில் சோழன் நாள்காட்டியும் விழா மலரும் வெளியிடப்பட்டது. ராஜராஜ சோழன் தொடர்பான கட்டுரை போட்டிகளில் பங்கேற்று முதல் 3 இடங்களை பெற்ற கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற குடவாயில் பாலசுப்பிரமணியன், சோழனாச்சியார் ராஜசேகர் ஆகியோர் உடையாரில்தான் மாமன்னன் நினைவிடம் உள்ளது என்பதற்கு அவர் இறந்த 100 ஆண்டுகளுக்கு பின்பு வைக்கப்பட்ட கல்வெட்டு பால்குளத்தி அம்மன் கோவிலில் உள்ளது. அவர் பிறந்து வாழ்ந்து மறைந்தது இந்த மண்தான். எனவே இங்கு அவருக்கு அரசின் சார்பில் நினைவு மண்டபம் அமைத்திட வேண்டும் என்றும் சென்னை கடற்கரை சாலையில் கன்னியாகுமரி வரையிலான 700 கிலோமீட்டர் நீள சாலைக்கு மாமன்னன் ராஜராஜ சோழன் பெயர் சூட்ட வேண்டும் என்றும் இந்திய தலைநகரான டெல்லி முக்கியமான ஒரு சாலைக்கு அவரது பெயர் வைப்பதுடன் அவரது திருவுருவ சிலை ஒன்றை அங்கு நிறுவவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்நிகழ்வில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர்கள், பொதுமக்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், பொதுமக்கள் பங்கேற்றனர். மற்ற மாநிலங்களில் வாழ்ந்த நம்முடைய தலைவர்களாக இருந்தாலும் பேரரசர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய நினைவெல்லாம் கூறுகின்ற அந்த வகையிலே அவர்களுக்கான நினைவு சின்னம் அமைப்பதாக இருந்தாலும் அந்த தலைவர்களுடைய இடங்களெல்லாம் நினைவு இடங்களாக மாற்றி அமைப்புகின்ற அந்த பணிகளாக இருந்தாலும் இன்றைக்கு சுற்றி சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்ற தமிழனுடைய பெருமையை, கலாச்சாரத்தை நம்முடைய முதலமைச்சருடைய வழியில் பறைசாற்றக்கூடிய தன்னுடைய உழைப்பை இன்றைக்கு செலுத்தி கொண்டிருக்கின்ற இன்றைக்கு நமக்காக இன்றைக்கு இந்த கொங்கு தேசத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற நம்முடைய நிகழ்ந்திருக்கிற இந்த இடத்திலே அவர் மண்ணிலே போய் அவர்களை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்க வேண்டிய இல்லை என்று நான் கருதுகிறேன். காலத்தின் எதிர்கிறதையும் சொல்லுங்க. முதல் பரிசு பெறுகிறார்.